நீங்கள் என்ன பார்க்குறது கிரிக்கெட் ஸ்கேண்டல் படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷனில். செம்ம வெயில். ஆக்சுவலாக இந்த வெயிலில் வந்து நாங்கள் டான்ஸ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சாங்க்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். கிரிக்கெட் பற்றின, அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் மேலே வெறியாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அவங்களுடைய உணர்வுகளை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கிரிக்கெட்டை வந்து அழிக்கிற மாதிரி இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் உருவெடுத்திருக்கு. ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங்கை நம்ம வந்து ஒழிக்கணும், இல்லைனா அது இருக்குன்னு அது காமிக்கணும், மக்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக இந்த படம் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் ஃபிக்ஸிங்கை பொறுத்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் 90% படம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து இந்த சாங் ஷூட்டு அண்ட் கொஞ்சம் கிரிக்கெட் சீன்ஸ் இருக்குது, அதை முடித்தா படம் முடிஞ்சிடும். கூடிய விரைவில் மேபி ஒரு 1 or 2 months படம் வந்து ரெடி ஆகிடும். அப்போ நீங்கள்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கிரிக்கெட்டில் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கக்கூடாதுங்க, அது வந்து என்னுடைய கருத்து. ஒரு நியாயமான முறையில் அது நடக்கணும். நம்ம ஊரில் பெருமளவில் பெட்டிங் நடக்குது. அந்த பெட்டிங் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கை இன்னமுமே என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ படத்தில் வந்து மியூசிக்ஸ் அமேசிங்காக இருக்குது. 4 songs, 4 சூப்பர். இன்றைக்கி ஷூட் பண்ணுற சாங்க்கு நான் வந்து லிரிக் எழுதியிருக்கேன், விச் இஸ் அபவுட் ஒரு கிரிக்கெட் ஃபேனுடைய தீவிர உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கொட்டி எழுதியிருக்கோம். மேட்ச் ஃபிக்ஸிங்னால கிரிக்கெட் அழியுதுங்கிற உணர்வை அவர் அவங்க கொட்டி எழுதியிருக்கோம். அண்ட் அந்த ஷூட் போயிட்டுருக்கு. கொரியோகிராஃபர் கேசவன் ரொம்ப நல்லா ஸ்டெப்ஸ் போட்டிருக்காரு. இந்த வெயிலில் ஆடும்போது எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, பட் ஸ்டில் நம்ம படம் அப்படிங்கிறதுனால, பிகாஸ் ஐ எம் டிரெக்டிங் த ஃபிலிம் அண்ட் ஐம் ஆல்சோ பிளேயிங் அ மேஜர் ரோல் அப்படின்னும்போது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சென்னையில், மீன் இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் பெரிய கிரிக்கெட் லீக் என்னன்றது பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன பாடுபடுத்துது அப்படிங்கிறத வச்சுருக்கோம். கதையில் வந்து சென்னை அணியுடைய கேப்டன், அவர் வந்து இந்த ஃபிக்ஸிங்கில் எப்படி அவர் சூழப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஒரு திருநங்கி அவர் லவ் பண்ணால் அதை வெளியில் அவர் சொல்லுவாரா, அந்த ரிலேஷன்ஷிப் என்னவாகும், அது அது மாதிரி விஷயங்களும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் படத்தில் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ரொட்டீனான ஒரு மசாலா ஃபிலிமாக இருக்குது, அது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சமுதாயத்தில் இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா நிறைய ஹியூமன் ஃப்ரீடம் பற்றி இதில் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். நான் உங்களை தியேட்டரில்ஸோ அப்படியே வந்து திருநகை என்னென்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் நெட்டவலிசமாக காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறோம் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ முதல் படம், என்ன தப்பு இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கணும். ஸோ இது நல்ல எஃபர்ட் அவங்களுக்கு. ஸோ ஒரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. கலக்கல் சினிமாக்காரர்களுக்கு வணக்கம். நான் சாய் கேஷவ், கொரியோகிராஃபர், பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கிரிக்கெட் ஸ்கேண்டல்ஸ் என்ற ஒரு படத்துக்கு ஒரு ஹாப்பி சாங் ஒன்று எடுத்துகிட்ருக்கோம். இதில் என்னென்னா ஒரு கிரிக்கெட் பேஸ்டு வித் லவ் எல்லாமே மாண்டேஜ் கலந்த ஒரு சாங் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து டான்ஸஸ் ஒரு 10 boys 10 girls ஜிம்மிலாம் வச்சு நல்லா பிரம்மாண்டம் எடுத்துகிட்ருக்கோம். இது நல்லா வந்துட்டுருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு திருநங்கை ஒருத்தர் இப்படிக்கு ரோஸ் தான் இதில் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு படம். தேங்க்யூ.
வணக்கம். என் பேர் அகூஜ்மல், இந்த படத்தோட கேமராமேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரோஸ் மேடம் கூட இந்த காம்பினேஷனில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இது வந்து என்னென்னா ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஸ்கிரிப்ட். கிரிக்கெட்னா கிரிக்கெட் விளையாட்டுன்றதை விட அதில் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்கிற ஒரு கதை. இதை வந்து வந்து ஒரு ஸ்டேட் அவங்க இங்கிலீஷில் பண்ணுறாங்க, ஒரிஜினல் வெர்ஷன் இங்கிலீஷில் இருக்கும். பட் சென்னையில் நடிக்கிறாங்க நடிகர்கள் எல்லாமே சென்னையில் தியேட்டர் ஆர்டிஸ்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களை ட்ரெயின் அப்போ ஆர்டிஸ்ட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். தேங்க்யூ.